and hospitals. நிறைய பேர் ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா ஐயோ என் லைஃபே முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, எப்போ வரும்னு சொல்ல முடியாது, நான் டிரைவ் பண்ண முடியாது, கார் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது, என்னோட உயிர் எப்போ வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே பாதி பேர் ரொம்ப கஷ்டப்படுறோம். யாரெல்லாம் அனீமிக் ப்ரொஃபைலோ, இப்போ ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது, விட்டமின் டி3 கம்மியாக இருக்குது, அதே மாதிரி சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணாதவங்க நிறைய பேருக்கு இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு சூடு அதிகமாக இருந்தனால வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து காக்கை வலிப்புக்குன்னே இருக்கக்கூடிய விஷயங்கள். சிவியரான ஃபீவர், ஒரு ஹெக்டிக் ஃபீவர் வந்திருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபிட்ஸ் வரதை பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். நிறைய சான்சஸ் இருக்குது, 95% சான்சஸ் இதில் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த நோய் வந்து நல்லாவே குறையும். பெயர் பழனிசாமி. முதல்ல கொலஸ்ட்ராலு, சுகரு, பிரஷர் எல்லாம் இருந்தது, மூட்டு வலி இருந்தது, மாத்திரை சாப்பிட்டுன்னு கேட்கல. இது ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் கேள்விப்பட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு இப்போ தொடர்ந்து 8 மாதமாக எடுத்துகிட்டு இருக்கேன். மெயினாக வந்து இங்கே சொல்லக்கூடிய சாப்பாட்டு முறைகளை பின்பற்றினாலே போதும், பாதி நோய் குணமாகிடும். அதுபோக இந்த மருந்துகளும் அவங்க சொல்கிறபடி கேட்டு கரெக்டாக இருந்து டெய்லி ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணி உடம்பை பார்த்துக்கிட்டோம்னா எந்த ப்ராப்ளம் கிடையாது, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி ரொம்ப எல்லாருமே பயப்படுற ஒரு பிரச்சனை என்ன பார்த்தா, நிறைய பேர் ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா ஐயோ என் லைஃபே முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து கல்யாணம் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது, எப்போ வரும்னு சொல்ல முடியாது, நான் டிரைவ் பண்ண முடியாது, கார் ஓட்ட முடியாது, பைக் ஓட்ட முடியாது, என்னோடய உயிர் எப்போ வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே பாதி பேர் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஸோ இது வந்து இஇஜி அப்படின்னு பார்க்கணும், இந்த எலக்ட்ரிக்கல் டிஃபரன்ஸை மெயின் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம். இதில் நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவப்படி கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உடல் அமைப்பு. ஸோ அது அதிகமாக இருந்ததுன்னா இந்த நீங்கள் பொதுவாக பார்த்து நிறைய பேருக்கு ஃபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு உருளைக்கிழங்கு, நீங்கள் பருப்பு, துவரம்பருப்பு இந்த மாதிரி சாப்பிடும்பொழுது கேஸ் ஃபார்ம் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிறதன் மூலமாக ஒருத்தருக்கு வந்து ஃபிட்ஸ் வரும். ஃபிட்ஸ், சீசர், எபிலிப்டிக் இதெல்லாமே வந்து ஒரே கேட்டகரி தான். அதாவது காக்கை வலிப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். ஸோ கால் கை வலிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் நிறைய டைப் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து நம்ம கை காலில் இழுத்துக்கும், கொஞ்ச நேரம் கழித்து ஏதாவது ஒரு நுரகிற தள்ளும், அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருப்போம், அப்புறம் எந்திரிச்சிருவாங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அன்றைக்கி. சிலருக்கெல்லாம் டக்குன்னு இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த இடத்துல நிகழ்கிற நிகழ்வுகள் மறந்துடும். நான் எங்கே இருக்கேன்னு கேட்பாங்க, நான் யாருன்னு கேட்பாங்க, இந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் வந்து இருக்கும். சொன்னால் ஒரு நிமிஷமோ 1.5 நிமிஷமோ அவங்க யாருங்கிறதே மறந்து அப்படி ஒரு நிலையில் இருப்பாங்க. சிலருக்கு வந்து மயக்கம் வந்துடும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆஃப்டர் சம்டைம்ஸ் வந்து அவங்க அதிலிருந்து திரும்பி மறுபடியும் நார்மல் நிலைக்கு வருவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு வகையான சிம்டம். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்னா மருந்து போடுறோம் கரெக்டு. இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மருந்துகள் கொஞ்ச நாளில் வந்து சரியாயிருமானா கிடையாது. இதில் நம்ம கேஸ்ட்ரைட்டிஸுங்கிற ஒரு விஷயம், வாயு தொல்லையை பற்றி நம்ம சொன்னோம். ஆனால் அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் யோசிக்கணும். யாரெல்லாம் அனீமிக் ப்ரொஃபைலோ, இப்போ ரத்த ஓட்டம் குறைவாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது, விட்டமின் டி3 கம்மியாக இருக்குது, இந்த விட்டமின் B12 கம்மியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருப்பாங்க. அதே மாதிரி சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணாதவங்க நிறைய பேருக்கு இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடம்பு சூடு அதிகமாக இருந்தனால வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த காக்கை வலிப்புக்குன்னே இருக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை குறைந்து இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து வரலாம். இதில் சிலருக்கு வந்து ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம், போஸ்ட் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் வரலாம். ஏதோ ஒரு அடிபட்டுச்சு, ஒரு ஷாக் ஆச்சு, ஒரு சிவியரான ஃபீவர், ஒரு ஹெக்டிக் ஃபீவர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த எபிசோட்ஸ் வரதை நம்ம பார்க்கலாம், அடிக்கடி ஃபிட்ஸ் வரதை பார்த்துருக்கலாம். ஒரு தடவை ஃபிட்ஸ் வந்தாவே நம்ம தெரியாமல் மருந்து எடுத்துகிட்டே இருக்க ஆரம்பிச்சிடுறோம். அந்த பயத்திலே, ஐயோ ஃபிட்ஸ் வந்துருங்கிற பயத்திலேயே நம்ம மருந்து எடுக்கிறோம். கல்யாணம் பண்ண முடியாது, தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியாது, பைக் ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, சைக்கிள் ஓட்ட முடியாது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஃபிட்ஸில் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பிரெயினில் டியூமர் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் நம்ம லேட்டாக இதுக்கான மருத்துவம் வேலை செய்யும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூமரை முதல்ல சரி பண்ணாமல் நம்ம வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுக்க முடியாது. டியூமர் ஒன்று சரியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சரியாகும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 95% ஆஃப் கேசஸ் பார்த்தீங்கன்னா டியூமர்லாம் இருக்காது. அனீமிக் ப்ரொஃபைல், கேஸ்ட்ரைட்டிஸு, அண்டர் வெயிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபைலில் தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளோடு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம்.
நிறைய சான்சஸ் இருக்குது, 95% சான்சஸ் இதில் இருக்குது. ஸோ என்னென்னா ஒரு கோர்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு நம்ம பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி நியூராலஜிக்கல் அது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிற சிஎன்எஸ் அதை வந்து நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நோய் வந்து நல்லாவே குறையும், நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபிட்ஸ் அப்படின்னா உடனே பயந்துக்காதீங்க, ஏறக்குறைய 95% வந்து ஃபிட்ஸ் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம், எந்த பக்கவிலும் இல்லாமல் போக போக மருந்துகளோட அளவை குறைக்கலாம் இல்லை நிறுத்தலாம். நீங்கள் லைஃப் டைம் மெடிசன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு சமயம் எடுக்க நேரிட்டால் அது பக்கவிலும் இல்லாத மருந்துகளாகத்தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த மருத்துவத்தினுடைய சிறப்பு, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபிட்ஸுனா உடனே பயந்து ஐயோ என்ன பண்ணுறனே தெரியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு யாருமே நினைக்காதீங்க. நீங்கள் வண்டி ஓட்டலாம், மேரேஜ் பண்ணலாம், தாம்பத்திய உறவில் ஈடுபடலாம், கார் ஓட்டலாம், சைக்கிள் ஓட்டலாம், எங்கே வேணால் தைரியமாக போகலாம். வித்தின் ஆர் 3 மந்த்ஸில் நீங்கள் நல்ல ரிசல்ட் தெரியல. 1 மந்த்லேயே நீங்கள் ஏற்கனவே எடுத்துக்கிற மருந்துகள் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதுவும் நிறையா பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படவே வேண்டாம், இந்த மருத்துவம் உங்களுக்கான மருத்துவம், இது கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு தான் கூட்டி செல்லும். நன்றி, வணக்கம். வி ஸ்ட்ராங்லி பிலீவ் தி ஃபஸ்ட் டியூட்டி ஆஃப் தி டாக்டர் இஸ் டு எஜுகேட் பீப்புள் நாட் டு டேக் லைஃப் டைம் மெடிகேஷன் அன்லெஸ் நெசசரி and if necessary it should be without side effects. இதுதான் எங்களுடைய கான்செப்ட். சரண்ஸ் ஹாஸ்பிடல்ஸ்.